வணக்கம். கிட்டத்தட்ட கடந்த 20 நாட்களாக ஒட்டுமொத்த நம்ம இந்தியா உலக அளவில் இருக்கிற விஞ்ஞானிகள் இப்படி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ அந்த வகையில் முன்னதாக நிலவின் தென் துருவத்தில் இருள் சூழ்ந்துருச்சு. இனிமேட்டு -180 டிகிரிக்கு குளிர் பயங்கரமாக தென் துருவத்தில் வாட்டும். அதனால் பிரக்ஞான் ரோவர் விக்ரம் லேண்டர் இரண்டு பேரையுமே சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லீப்பிங் மோடில் வைக்கிறோம். அடுத்ததாக 22ஆம் தேதி மீண்டும் சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டு மீண்டும் தென் துருவத்தில் ஆராய்ச்சி வேலையை துவங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் நேற்றுல இருந்தே நம்ம பிரக்ஞான் ரோவர் விக்ரம் லேண்டர் இரண்டு பேரையுமே தொடர்பு கொண்டு சுவிச் ஆன் செய்யப்பட்டு மீண்டும் சந்திரயான் 3 மிஷினை துவங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு இன்னைக்கு அதிகாலையிலேயே நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி தென் துருவத்தில் நடந்திருக்கு. அதாவது நேற்று காலையில் சுமார் 10 மணி அளவிலேயே நிலவின் தென் துருவத்தில் சூரிய வெளிச்சம் நல்லாவே பட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நேற்று காலையில் 10 மணியில் இருந்து இன்னைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் சுமார் 24 மணி நேரம் இடைவிடாமல் பிரக்ஞான் ரோவரையும் விக்ரம் லேண்டரையும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சார்ஜிங் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்க சார்ஜிங் ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா விக்ரம் லேண்டர் கிட்ட இருந்தும் பிரக்ஞான் ரோவருக்கு விக்ரம் லேண்டருக்கும் இரண்டு பேருக்கும் இடையே நல்லாவே சிக்னல் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இந்த மிஷினை துவங்கலாம் அப்படின்னு இந்த நேரத்தில் திடீர்னு நிலவின் இந்த தென் துருவத்தில் இதுக்கு முன்னாடி பல வாட்டி நம்ம விக்ரம் லேண்டர் பிரக்ஞான் ரோவர் இரண்டு பேரையுமே தாக்க வந்திருந்த ஏலியன்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100க்கணக்கான அதே மாதிரியான ஏலியன்கள் வந்து நம்ம பிரக்ஞான் ரோவர் விக்ரம் லேண்டர் இரண்டு பேரையுமே பலமாக தாக்கியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பிரக்ஞான் ரோவர் ரொம்பவே பலமாக அடிபட்டு இனி அடுத்து செயல்பட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியமான கருவிகள் எல்லாமே டேமேஜ் ஆகி அந்த ஏலியன்களால் ரொம்பவே நம்ம பிரக்ஞான் ரோவர் பலத்த அளவில் டேமேஜ் ஆகியிருக்கு. அதே போல் விக்ரம் லேண்டர் பிரக்ஞான் ரோவர் மாதிரி ஒரு சின்ன பொருள் கிடையாது. ஸோ அதனால் விக்ரம் லேண்டருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த ஏலியன்கள் விக்ரம் லேண்டரையும் விட்டு வைக்கல. அது மேலே ஏறி இறங்கி குதிச்சு விளையாட்டு பொருள் மாதிரி விக்ரம் லேண்டரை மாற்றி அதுக்கிட்ட இருந்த ரொம்ப முக்கியமான பல சென்சார்கள் முக்கியமான கருவிகள் இது எல்லாமே டேமேஜ் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த ஏலியன்கள் விக்ரம் லேண்டரை ஒரு பொம்மை பொருள் மாதிரி மாற்றி அது பயங்கரமாக டேமேஜ் ஆகக்கூடிய அளவுக்கு ஏலியன்கள் விக்ரம் லேண்டரையும் பயங்கரமாக இப்போ பாதிப்புக்கு உள் ஆக்கியிருந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்க இனி கம்ப்ளீட்டாக விக்ரம் லேண்டரையோ பிரக்ஞான் ரோவரையோ தொடர்பு கொள்ள முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம எல்லாருக்குமே கடைசியாக ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான தகவலை விக்ரம் லேண்டர் அனுப்பி தற்போது உலக நாடுகள் எல்லாரையுமே பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பிரக்ஞான் ரோவரை தாக்கிக்கிட்டு இருந்த அந்த ஏலியன்களை புகைப்படம் பிடிச்சி நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு கடைசி தகவலாக இப்போ விக்ரம் லேண்டர் அனுப்பிட்டு ஏறக்குறைய அதனுடைய உயிரியே விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டேட்டாவை பார்த்திங்கன்னா கடைசியாக விக்ரம் லேண்டர் நம்ம பூமிக்கு அனுப்பியிருக்கு. ஸோ அந்த வகையில் உலக அளவில் நிறைய பேர் இது வரைக்கும் ஏலியன்கள் இருக்குது அப்படின்னு பெருசாக ஆதாரப்பூர்வமாக யாரும் நிரூபிச்சதில்லை. ஆனால் இன்றைக்கி விக்ரம் லேண்டர் அதனுடைய உயிர் பிரியறதுக்கு முன்னாடி ஏலியன்கள் இருக்குது எங்களை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆதாரப்பூர்வமான ஒரு புகைப்படத்தையும் தகவலையும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பிட்டு தான் இப்போ விக்ரம் லேண்டர் ஏறக்குறைய அதனுடைய உயிரியும் விட்டுருக்கு. அந்த வகையில் விக்ரம் லேண்டர் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அது அனுப்பியிருக்க தகவல் இப்போ உலக அளவில் எல்லா சயின்டிஸ்ட்டுகள் எல்லாரையுமே பயங்கரமாக அதிர்ச்சி அடையவும் மிரண்டு போகவும் விட்டுருக்கு.